குட் மார்னிங் கீர்த்தி. குட் மார்னிங் ஜீவிதா. என்ன இன்னைக்கு ஒரே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா வந்திருக்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, ஏர்லி மார்னிங் எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷான பிரீஸ் நம்ம மேல பாடும் போது எல்லாருமே ஃப்ரெஷ் ஆயிடுவாங்கல்ல. எஸ் எஸ் கரெக்டா சொன்ன. நான் கூட இன்னைக்கு பார்த்தனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். ஓகே கீர்த்தி, எப்பவுமே பார்த்தனா நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசுறது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்கேன். ஓகேவா? நீ நான் வெஜிடேரியன் தானே? என்ன பார்த்து இப்படி ஒரு டவுட் உனக்கு வரலாமா? நான் பக்கா நான் வெஜிடேரியன் தான். எஸ் எஸ் ஐ நோ தட். ஓகே, நீ வந்து ஃபிஷ் சாப்பிடுவியா கீர்த்தி? என்னோட ஃபேவரட்டான நான்வெஜ் ஃபுட் என்னன்னு கேட்டால் சீ ஃபுட் தான் நான் சொல்வேன். ப்ரான்ல ஸ்டார்ட் பண்ணி கிராப் வரைக்கும் எல்லாமே அப்படியே பட்டையை கலப்புவேன். அப்படியா? அப்போ நான் சொல்கிற ஃபிஷ் வந்து நீ கண்டிப்பாக சாப்பிட்ருக்கவே மாட்டேன். என்ன ஃபிஷ் அது? நீ நிஜமாக சாப்பிட்ருக்க மாட்டேன். ஆனால் ஆக்சுவலாக அந்த ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு நேம் அட்டாச் ஆகிருக்கும். அப்படிப்பட்ட ஃபிஷ் எனக்கு தெரியலையே. ஜெல்லி. அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா, ஜெல்லிஃபிஷ் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்றேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து, ஓகே, ஜெல்லிஃபிஷ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் நீ நினைக்கிற? ஜெல்லிஃபிஷ் வந்து ஒரு கப்ப கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்கும். ஓகே, கப்ப கவுத்து போட்ட மாதிரி இருக்கும்ன்றதெல்லாம் தெளிவா சொல்லு. ஆனா குட்டியா இருக்கும்னு தப்பா சொல்லிட்டியே. ஏன் குட்டியா தானே இருக்கும் ஜெல்லிஃபிஷ்? குட்டியாவும் இருக்கும், ஆனா ஒரு சில ஜெல்லிஃபிஷ் பார்த்தனா நம்ம ஹியூமன் பீயிங்கை விட ரொம்ப பெருசா இருக்கும்னா பாத்துக்கோ. ஏன் ஹியூமன் பீயிங்கோட பெரிய ஜெல்லிஃபிஷ்லாம் இருக்கா? இருக்கு. ஜெல்லிஃபிஷ் பத்தின உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீ சொல்லிருக்க. பொதுவாக ஜெல்லிஃபிஷ் பார்த்தனா கடலுக்கு அடியில போய் தான் பார்க்கணும். பட் கடல்ல இருக்க உயிர் வாழ் இனங்களும் பரவாயில்ல, லேண்ட்ல இருக்கிறது எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தனா சூரியன் தான். அப்படிப்பட்ட சூரிய உதயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை மட்டும் கிடையாது, நல்ல நேரம் கெட்ட நேரம், ராவு காலம் மேம காலம், இதெல்லாம் கூட கணிக்கலாம் நமக்க
இன்று 31/1/2015 சனிக்கிழமை ஜெயபருடம் தை மாதம் 17ஆம் தேதி இன்று சூரியோதயம் 6:18 ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம் பகல் 1:30 முதல் 3:00 வரை புலிகன் காலை 6:00 முதல் 7:30 வரை திதி தூவாதசி பகல் 1:56 வரை மிருகசிருஷம் பிறகு திருபாதிரை நட்சத்திரம் நல்ல நேரம் எனும் சுபபூரிகள் காலை 7:00 முதல் 8:00 வரை 10:00 முதல் 1:00 வரை பிற்பகல் 2:00 முதல் 3:00 வரை மாலை 5:00 முதல் 6:00 வரை சித்த யோகம் கூடிய சுபதினம் இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ஓகே கீர்த்தி, ஜெல்லிஃபிஷ் பார்த்தனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் ஒன்று சொன்னேன், நீயும் ஏதோ ரெடியாக வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், சொல்லு. இந்த விஷயத்தை பற்றி நீ கேட்டு நான் அப்படியே பிரமிச்சு போயிடுவேன். அப்படியா? பொதுவாக பார்த்தனா நம்ம உலகம் தோன்றதுக்கு முன்னாடி, ஏ நம்மலாம் தோன்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு கல் தோண்டி மண் தோண்டா காலத்திலேயே தோன்ற ஒரு விலங்கு என்னன்னு கேட்டால் டைனோசரஸ் டக்குனு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆமாம், பட் இந்த டைனோசரஸ் இப்போ எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. பட் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்க ஜெல்லி ஃபிஷ் டைனோசரஸ்க்கு முன்னாடியே உலகத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீ நம்புவியா? என்ன சொல்கிற கீர்த்தி, ஆக்சுவலாக வந்து ஒரு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஓகே ஹியூமன் பீயிங்லாம் பிறக்கிறதுக்கு
வர்றதுக்கு முன்னாடி மேபி ஜெல்லிஃபிஷ் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா டைனோசரஸ் தோன்றதுக்கு முன்னாடியே ஜெல்லிஃபிஷ்ஷா? நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை அதனால தானோ ஜெல்லிஃபிஷ் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் உயிர் வாழ்ந்ததுனால ரொம்ப பெருசாக இருக்கும். என்ன புத்திசாலித்தனமான க்வெஸ்சன். ஜெல்லிஃபிஷோட லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, பட் அவ்வளோ காலம்னா ஜெல்லிஃபிஷ் வாழுமான்னு கேட்டால் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். பட் அந்த டைனோசரஸ் தோன்றதுக்கு முன்னாடியே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜெல்லிஃபிஷ் வாழ்ந்துட்டு இருக்குன்றது தான் இப்போ நிரூபிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்லாம். நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்ன கீர்த்தி. நான் கூட ஒரு விஷயம் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு கேள்வி கேட்ட பத்தியா, ஜெல்லிஃபிஷ்ஷை சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஜெல்லிஃபிஷ்ஷை சாப்பிடறவும் சில பேர் இருக்காங்க தெரியுமா? ஜெல்லிஃபிஷ்ஷை சாப்பிடுவாங்க. ஆமா கீர்த்தி, சித்திரமான இதுவா இருக்கே. எஸ், ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை. இந்தியாவை தவிர்த்து அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா ஜெல்லிஃபிஷ்ஷும் சாப்பிட்றதுக்கு சில பேர் இருக்காங்க. அச்சோ, நான் இத்தனை நாள் என்ன நினச்சிட்டு ஜெல்லிஃபிஷ் இத்தனை வருஷங்களா, இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயரா வாழ்ந்துட்டு இருக்கா, அதுக்கு காரணம் ஜெல்லிஃபிஷ் யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க, அதனால தான்ப்பா அது தெம்பா வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைச்சேன். இப்ப ஜெல்லிஃபிஷையும் சாப்பிடறதுக்கு மனுஷங்க வந்துட்டாங்கன்னா ஜெல்லிஃபிஷ் நீங்களா ரொம்பவே உஷாரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அண்டர் த வாட்டர் சீ பெட்டுக்கு போய் ஒழிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களை யாரும் சாப்பிட மாட்டாங்க. எஸ் எஸ், கரெக்டா சொன்ன, கண்டிப்பா போய் ஒழிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே. என்னமோ நீ சொன்ன விஷயத்த கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. ஜெல்லிஃபிஷ் பார்த்தேன்னா டைனோசரஸ் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் பாரு, இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கும் ஒரு தனி யோகம் வேணும்ல? எஸ் எஸ், கரெக்டா சொன்ன. ஓகே, ஜெல்லிஃபிஷ்க்கு யோகம் இருக்கோ இல்லையோ, இப்ப நமக்குலாம் யோகம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்கிறாரு. சோ இன்னைய நாளோட 12 ராசிக்காரர்களோட யோக பலனை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா, இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 31 ஒன்றாம் மாதம் 2015 நாள் சனிக்கிழமை, தை மாதம் 17 நாள். அவரவர்களுடைய ராசிகளுக்கு உண்டான தினப்பலன்களை இன்று பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எடுத்த காரியத்தில் ஜெயமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய நாள். அந்த நாளுக்கு உண்டான இந்த நாளில் உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீர்களோ அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அது உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய எந்தப்பட்ட தனிப்பட்ட முறையாக இருக்கட்டும். சிலர் ஏதேனும் கரி நாள் அந்த நாளெல்லாம் பார்க்காமல் சுபகாரியத்திற்கு உண்டான முயற்சிகள் கூட மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும். மேலும் பார்த்தீர்கள் என்றால் மேஷராசிக்கு இன்று எதிர்பார்க்காத ஒரு புதிய நபர்கள் சந்திப்பின் மூலமாக பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் நல்ல விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இன்றைய நாளில் நிச்சயமாக பெறுவீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வாய் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற அனைத்து விஷயங்களும் ஒரு குறையும் காணப்படவில்லை. மேலும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த நெருக்கடியான அமைப்புகள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எதற்காக நாம் இவ்வளோ வருத்தப்படுகிறோம் என்று நாமளே தெரியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல விஷயங்கள் காணப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வெளி வட்டாரத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அதே சமயம் குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் இன்று நிச்சயமாக கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் சிறிது தேக ஆரோக்கிய அலட்சியம் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகள் குறைந்து தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு சிலர் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடலாம். குறிப்பாக அரசுத்துறை அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பதுடன் தன் வேலை உண்ணவோ அதை மட்டும் செய்து கொள்வது, மற்றவர்களுக்காக ஆலோசனை கூறுவதோ ஜவாப் கூறுவதோ கூடவே கூடாது. மேலதிகாரிகளுடன் என்ன திடீரென்று முறைத்து கொள்ளலாம் தோணும், அது மாதிரி செய்து கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மூலையில் இருப்பதற்கு போன்ற சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். எதற்கு அவர்களை முறைத்து கொள்வார்களே, பிறகு மூலையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் யோசிக்க வேண்டும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, மற்ற அனுகூலங்கள், லாபத்தின் அளவு, பணவரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நாள். பகைத்து கொள்வதோ அரசு விரோத காரியங்களில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நன்மை. சட்டத்துக்கு புறம்பானவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது இன்று உங்களுக்கு மிக நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள்.
கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக மன அழுத்தமும் மன வருத்தமும் ஏற்படக்கூடிய நாள். தேவையில்லாத குழப்பங்கள் நீங்களாகவே குழப்பிக்கொண்டு பிறரையும் குழப்ப செய்துவிட்டு உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் நண்பர்களையும் வருத்தப்படைய செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு கடன் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் என்பதனால் மிக மிக கவனமாக இருப்பதும் அவசியமில்லாத இரவு நேர பயணங்கள் அறவே தவிர்த்து கொள்வதும் கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள் சாதாரண நபர்களிடம் கூட பெரிய அளவுக்கு மன கஷ்டத்தையும் அசிங்கத்தையும் கூட ஏற்படுத்தி விடலாம். எனவே கடகராசிக்காரர்கள் சிறிது ஆழ்நிலை தியானப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக குலதெய்வ படத்துக்கு முன்பாக ஒரு நிமிடமாவது நின்று மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு வீட்டை விட்டு இறங்குவதே நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவு லாபமும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் வரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதுடன் சுப செலவுகளுக்கு உண்டான நல்ல நாளாக காணப்படுகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் திடீரென்று சிலரை சந்திப்பது மூலியமாக மிகப்பெரிய முன்னேற்றமும் புதிய அசையும் அசையா பொருள் சேர்க்கையோ அல்லது வண்டி வாகன முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதன் மூலியமாக நிச்சயமாக நல்ல அனுகூலங்கள் பெற்றுத்தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபத்தின் அளவு அதிகரித்து உள்ளதனால் வியாபாரத்தில் உள்ளவர்கள் திடீரென்று பெரிய அளவுக்கு லாபத்தை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கணிந்து வரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். கன்னியாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிச்சயமாக ஒரு நல்ல முயற்சி ஏற்படும். மேலதிகாரிகளோ அல்லது உடன் வேலை செய்பவர்களோ உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் நிச்சயமாக தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் ஏண்டா அந்த உத்தியோகத்துக்கு வருகிறோம் என்று சலிப்புத்தன்மையை அழுத்து கொள்வதெல்லாம் ஏற்படும். அந்த அமைப்பெல்லாம் நிச்சயமாக இன்று மாதிரி ஒரு சந்தோஷத்துடன் ஒரு உத்வேகத்துடன் நீங்கள் உத்தியோகத்தில் ஈடுபடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. பூமியால் மிகப்பெரிய ஆதாயம் பெறுவது போல் மண்ணால் மிகப்பெரிய அனுகூலங்களும் தொட்டத்து தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் புதிய மனை வருவதோ புதிய வீடு வாங்குவதோ போன்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலம் ஏற்படுத்தி தருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இன்றைய கன்னியாராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற மரியாதையும் மதிப்பும் கூறுவதுடன் பாராட்டு பத்திரமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் தேவையில்லாத ஒரு வார்த்தையோ ஏதோ ஒரு கவனக்குறைவாலோ ஏதோ ஒரு விஷயத்திற்காகவும் அவமானகரமான அமைப்பு ஏற்பட்டு விடலாம். எனவே யாரிடத்திலும் வாக்குவாதங்களோ யாருக்கோ பிறருக்கு இலவச ஆலோசனை எல்லாம் கூறாமல் இருப்பது துலா ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோர் உடன் சிறு வாக்குவாதங்கள் கூட நிம்மதியற்ற தன்மை ஏற்படுத்தி விடலாம். உங்கள் பெற்றோர் பெரியோர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுக்காமல் பக்கத்து வீட்டுக்காரா விட்டு கொடுப்பார் என்பதை ஒரு தடம் யோசித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக வாழ்ந்தவர்களுக்காக அவர்கள் ஏதேனும் அவர்கள் மீது வருத்தமே இருந்தாலும் அவர்கள் மீது தவறே இருந்தாலும் அவர்கள் செய்த எத்தனையோ நல்ல விஷயங்களுக்காக விட்டு கொடுப்பது உங்களுக்கு ஒன்று பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடாது என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் தேவையில்லாத சிலருக்கு அவர்கள் எப்பவோ பெரிய நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும் நல்ல நண்பர்களாக இருக்கட்டும் ஆலோசனை மட்டும் வேண்டாம், நையாண்டியும் வேண்டாம். இன்றையினால் தேவையில்லாமல் அந்த நையாண்டியால் பெரிய அளவு நட்பு கெடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்கனவே இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்களும் பெருமளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டு விடலாம். அந்த ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரமாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லா விதத்திலும் ஒரு நிதான தன்மையுடன் இருப்பது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஆவேசம் வேண்டாம், தேவையில்லாத செலவுகள் வேண்டாம். ஏதேனும் பொருள் வாங்குவதை கூட தள்ளி போட்டு வாங்குவதே நன்மை தரும். பெரிய அளவு முதலீடுகளும் சிறிது குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து செய்வது நன்மை தரும். அவசியில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை இன்றைய நாள் உங்களுக்கு புரிய வைத்துவிடும் என்பதனால் மிக மிக கவனமாக இருங்கள். சந்திராஷ்டம அமைப்பு இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு காணப்படுவதனால் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரமோ உத்தியோகத்திலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள், பெரிய வெற்றிகளும் பெரிய அனுகூலங்களும், பணவர்களுக்கு உண்டான புதிய அமைப்புகள், பணத்தில் மேலும் மேலும் சந்தோஷ அமைப்புகளும் அனுகூலத்தை பெற்றுத்தந்தாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக கவனம். அவர்களிடம் கூட தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவதோ அவர்களிடத்தில் வன்மையாக நடந்து கொள்வதெல்லாம் அவசியமா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் இருக்கின்ற உங்கள் துணை அல்லது துணைவிக்காக இவ்வளோ கோபப்படுவது எந்த விதத்திலும் நியாயமாகாது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வெளிவட்டாரமோ தொழில் அமைப்பையோ சீரும் சந்தோஷம் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று நிச்சயமாக ஒரு ஜெயம் ஏற்படக்கூடிய நாள். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் வெளிவட்டாரத்தில் குடும்ப விஷயத்தில் அனுகூலத்தை பெற்றுத்தரும். திடீர் திருமணமோ திடீர் புதிய வரவோ திடீர் சந்தோஷத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான அனுகூல பிராப்தங்கள். நீண்ட நாட்களாக கடல் கடந்து பயணங்கள் ஏற்பட்டு கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தவர்கள் கூட அதற்கு உண்டான நல்ல விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கோள் காணப்படுகிறது. ஆவேசத்துடன் இருந்த அமைப்பு மாதிரி சந்தோஷமும் அனுகூலம் பெற்றுத்தருவதுடன் தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் பெற்றுத்தருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை கடந்து வரக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய அனுகூலங்கள் பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகள் காணப்படுவதனால் மகர ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் வெளிவட்டாரத்தில் ஏற்றமும் தொலைதூர அமைப்புகளுக்கு உண்டான பிராப்தமும் ஏற்படுவதுடன் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதும் வயிற்றுபத்திரங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும் கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பதும் ஏற்கனவே வயிற்றில் அல்சர் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் தேவையில்லாத காரத்தை சாப்பிட்டுவிட்டு பிறகு அழுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். மிக மிக கவனமாக இருங்கள். வாய்க்கட்டுப்பாடில் மிக கவனமாக இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். பிள்ளைகள் உங்களை தோழனாக தோழியாக நினைத்து கொண்டு அவர்களை அரவணைத்துக் கொள்வதே உங்களுக்கு பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். எடுத்த காரியத்தில் ஒரு தொய்வான நிலைமை காணப்படுவதனால் சோம்பலற்ற அமைப்புக்கு உண்டான அமைப்பிற்கும் கும்பராசிக்காரர்கள் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். ஜெயமும் அனுகூலம் பெற்றுத்தரக்கூடிய நாளாக வரக்கூடிய நாள்கள் காணப்பட்டாலும் இன்றைய நாளில் மட்டும் சிறிது நிதானத்துடன் எல்லாவித கையெழுத்தும் இடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் இறுதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ சுபகாரிய தடைகளோ பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டால் அந்த செலவுகளுக்கு உண்டான வரவுகள் நிச்சயமாக வரப்பெறக்கூடிய காலகட்டம் என்பதனால் தைரியம் தன்னம்பிக்கை இருங்கள். அரசு துறை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான சீரும் சிறப்பும் பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. லாபத்தின் அளவு அதிகரித்துள்ளதை கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் புதிய உக்திகள் மூலம் புகுத்துவது மூலமாக புதிய கடன்களுக்கு புதிய ஒப்பந்தங்களுக்கு புதிய கூட்டாளிகளுக்கு என்ற நல்ல விஷயங்கள் ஏற்படுவது கொண்டன சாத்தியக்கூறல் காணப்பட்டாலும் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுநோய் விபத்திரங்கள் மிக மிக கவனமாக இருப்பதுடன் தாய் தந்திர உடல்நிலைக்கும் உங்களுக்கும் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளக்கூடிய நாளாக காணப்படுகிறது. தாய் தந்திரருடன் சிறிய வாக்குவாதங்களுக்கு கூட நல்ல நாளான இன்றைய நாள் நிம்மதியற்ற தன்மை ஏற்படுத்திவிடும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஜீவிதா, தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் ஜெல்லிஃபிஷ் பத்தி பேசிட்டு வரோம். அடுத்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரியுமா ஜெல்லிஃபிஷ் பத்தி உனக்கு? ஆக்சுவலா ஜெல்லிஃபிஷ் வந்து நீ தொட்டு பார்த்திருக்கியா இது வரைக்கும்? இல்லவே இல்லை. எனக்கும் பயம், அது தொடலாமான்றது கூட எனக்கு தெரியல. அது மேபி பாய்சனா இல்லையா அதை பத்திலாம் எனக்கு தெரியல. பட் வந்து அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் நீ நினைக்கிற? ஜெல்லி ஃபிஷ் பாக்குறதுக்காக தான் சொன்னே, எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு கப்பை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். பட் ஜெல்லி ஃபிஷ் எதுல மேடப்பா இருக்குன்னு தெரியுமா? தெரியலையே. பட் ஆனா அதோட கண்டென்ட் பார்க்கும்போது ரொம்ப வாட்டரியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. எஸ், கரெக்டா சொன்ன. அதோட மேடப் பார்த்துன்னு வச்சுக்கோ, ஏன் வாட்டர் அண்ட் ப்ரோட்டீன் இது ரெண்டு விஷயத்தினால மட்டும்தான் அது மேடப் ஆயிருக்கு. இப்ப நமக்குலாம் எப்படி ஸ்கின், லங்ஸ், போனு, மசில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகிதான் ஒரு ஹியூமன் அப்படின்ற மாதிரி மேடப் ஆயிருக்கோ, ஜெல்லி ஃபிஷ்க்கு வெறும் வாட்டர் அண்ட் ப்ரோட்டீன் தான். ஏய், ஜெல்லி ஃபிஷ் பார்த்தனா இந்த விஷயங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஜெல்லி ஃபிஷ்க்கு பிரெயினே இருக்காதான். ஓகே, மூளை இல்லாத ஒரு ஃபிஷ் என்னன்னு பார்த்தோம்னா ஜெல்லி ஃபிஷ்ஷா தான் இருக்கும்.
இருக்குமா, அதே போல அதுக்கு ஒரு சில ஜெல்லிஃபிஷ்க்கு மட்டும்தான் கண்கள் இருக்குமா. ஓகே ஓகே, நிஜமாவே ஜெல்லிஃபிஷ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொன்னோம். எப்படி ஜெல்லிஃபிஷை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோமோ, இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்காக ஒருத்தர் வந்து சூப்பரான ஆன்மீக ரீதியான ஒரு விஷயங்களை சொல்றதுக்காக ரெடியா இருக்கிறாரு, அதை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா, இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தெய்வம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வேந்தர் டி விநாயகர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதைங்கிற இந்த அற்புதமான தொடரில் மூன்றாவது அத்தியாயத்தை நாம் கண்ணனுடைய அமுதமயமான வாக்கிலிருந்து தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். போன நிகழ்ச்சி வரையில் இந்த மூணாவது அத்தியாயத்தில் நாம் பார்த்தது கடமையை செய்யணும், பஞ்சமகா யஜ்யங்கள்னால் என்னென்ன, கடமையை அவரவர்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதை எப்படி செய்யணும், இதெல்லாம் விரிவாக சொல்லி கொண்டு வந்து முடித்த பரவாசுதேவன் இப்போ அடுத்தது ஆரம்பிக்கிறார். அப்பா அர்ஜுனா, இதே மகா ஞானிகளுக்கு இந்த கடமை என்பது கிடையாது. என்ன புரியலையோ, நான் எளிமையாக சொல்லியிருக்கேன், இதுவே புரியலன்னா அப்புறம் கண்ணன் வாக்கன் அப்படியே சொன்னால் என்ன ஆறுது? ஆத்மாவில் சந்தோஷம் அடைந்தவனுக்கு, ஆத்மாவை தரிசித்தவனுக்கு, ஆத்மாவிலேயே மகிழ்ச்சியாக இருப்பவனுக்கு, புரியறதா? எளிமையானக்க, இந்த ஆத்ம தரிசனம் பெற்றவன் எந்த செயலையும் எந்த கர்மாவையும் எந்த கடமையும் செய்ய வேண்டியது இல்லை, அவனுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஒரு பிரயாணம் பண்ணிட்டுருக்கோம், பிரயாணம் பண்ணிட்டுருக்கோம், அதனது இன்றைக்கெல்லாம் தான் அமைதி, எங்கள் காலம்னா டிக்கெட்டு கையில் எடுத்துக்கணும், அப்புறம் நடுத்தர காலத்தில் ரிசர்வேஷன் சொல்லி ஒரு பேப்பர் அழகாக கம்ப்யூட்டரில் கழிச்சு கொடுத்தாங்க. இப்போல்லாம் அதுவும் கிடையாது, டிக்கெட் புக் பண்ணினா டைம் உடனே இந்த இதில் வந்துடும், செல்ஃபோனில் வந்துடுறது, அதை காமிச்சிட்டோம், பிரயாணம் முடிஞ்சு போயிடுத்து. அதுக்கப்புறமும் அதை நான் டிலீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோன்னாக்க தெரியறதா? அலட்சியமாக நம்ம பாட்டில் ஃபோன் பேசின்னு இருக்கலாம், ஆனால் இதே டிக்கெட்டு அப்படி அடித்து எடுக்கிறாங்களே, அந்த டிக்கெட் வாங்கினவர்கள் நம்மளை மாதிரி உபயோகப்படுத்திக்க முடியாது இல்லையா? ஒரு சாதாரண பயணத்துக்கே இப்படி இருக்குன்னா வாழ்க்கை பாதைக்கு எவ்வளவு இருக்கணும்? ஆகவே ஆத்மாவில் நிம்மதி, சந்தோஷம், அமைதி, ஆத்ம தரிசனம் பெற்றவர்களுக்கு எந்த விதமான கடமையும் கட்டுப்பாடும் கிடையாது, அவர்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அந்த கண்ணன் இப்படி சொல்லிட்டு அடுத்ததுலேயே அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், காரணம் என்னன்னா அவர்களுக்கு நாம் இதை பண்ணித்தான் ஆகணும், பண்ணினாதான் லாபம், ஐயோ இது செய்யலை நாம் நமக்கு இது நஷ்டம் அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடையாது. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இன்னொரு அபூர்வமான தகவல், இதை முதல்ல விளக்க மாத்துட்டாங்க போகலாம், தெரியறதா? ஜந்து நாம் நரஜன்ம ஜன்மம் துர்லபம், ஆதிசங்கரர் அழுதாரே, அரிது அரிது மானிடராய் பரத்தல் அரிது ஔவையார், அப்படிப்பட்ட மனுஷ பிறவி கிடச்சும் இந்த ஞான பூமியில் பறந்தும் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலன்னா எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்? வாங்கோ, ஞானிகளுக்கு எதையும் செஞ்சுத்தான் ஆகணும் லாபம், செய்யலைன்னா நஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னாக்க காரணம் என்ன? அவர்கள் எதையுமே பொருட்படுத்த மாட்டார்கள். இதை நம்ம லௌகீகமாக பார்த்துட்டோம்னாக்க, இதே ஆண்கள்னால் ஒன்றும் மனைவி என்னென்னா சம்ரக்ஷணம் பண்ணி ஆகணும், இல்லாட்டி குழந்தைகளை நல்ல விதமாக கட்டி காப்பாற்றி ஆகணும். ஏன் காப்பாற்றலைன்னா என்ன, மனைவி சொன்ன பச்சை கேட்க மாட்டா, முறப்பா குழந்தைகள் பெத்தவனா நீ, ஏன் பெத்த அப்படின்னு இப்போவே கேட்க வேண்டாம். எங்கே போகிறது, எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ரெசிப்ரோக்கல் அப்ரோச்சுன்னு சொல்கிறேளே, பிரதிபலன் எதிர்வினை இருந்தால் தான் அப்படி அப்படி கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே ஒரு வேளை அந்த எதிர் பார்ப்பு அங்கேருந்து வரலைன்னாக்க மனசு வாடி போயிடுறது, நஷ்டமாக போயிடுறது இல்லையா? மகா ஞானிகளுக்கு அப்படி எதுவும் கிடையாது. அவர்கள் வந்ததை நினச்சி குதிக்கவும் மாட்டார்கள், போவதை நினைத்து வருந்தவும் மாட்டார்கள். எல்லாம் ஒன்று, ஏகமேவம் அத்விதீயம் பிரம்மம்னு சொல்கிறோமே, அதனால் மகா ஞானிகளுக்கு அவர்களுக்கு எந்த விதமான கடமையோ கட்டுப்பாடோ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதோ அவர்களுக்கு கிடையாது.
காரணம் அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், அவர்கள் எந்த ஒரு உயிரையும் அவர்கள் சார்ந்து இருப்பது கிடையாது. இப்போ நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, எல்லாம் சம்பாதிக்கிறோம் இல்லையா, என்ன சம்பாதிக்கிறோம், ஆமாம் சம்பாதிக்கிறோம். இந்த சம்பாத்தியம் இப்போ நெஞ்சில் கை வச்சுக்கணும்னு, இந்த இவ்வளவு பேரும் சம்பாதிக்கிறோமே, இப்போ அடியேனோ அல்லது இதோ இதை உட்காந்து ஒலி ஒலி பதிவு பண்ணுறதோ அந்த பிள்ளையாண்டானோ அல்லது மற்றவர்களோ, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது தொழில் செஞ்சு சம்பாதிச்சுன்னு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த சம்பாதிக்கிறாள் இதெல்லாம் யாருக்கு? பதில் சொல்லிட்டாச்சா? நமக்கு அப்படின்னு நினச்சின்னு இருந்தோன்னா தோத்து போயிட்டோம்னு அர்த்தம் ஐயா, தோத்து போயிட்டோம். ஆனால் நம்ம எல்லாரும் இப்படி தான் நினச்சிட்டுருக்கோம், சம்பாத்தியம் நமக்காகன்னு. இல்லை சார், நீங்கள் சம்பாதிக்கிறது ஆட்டோக்காரங்களுக்கு, போக்குவரத்து ஓடுறது காரு பஸ் இதெல்லாம் அவங்களுக்கு, இந்தண்ட பூ விற்கிறாங்களே அவங்களுக்கு, அரிசி விற்கிறாங்களே அவங்களுக்கு, பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களே அவங்களுக்கு, கரண்ட் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு, இப்படியே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா என்னத்தை நாம் நமக்காக சம்பாதித்து கொண்டோம்? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பார்க்குறேன், வாடகை வீடாக இருந்தால் கூட அந்த வாடகை கட்டுறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணும்னு சம்பாதிக்கிறீங்க இல்லையா? ஆகவே நாம் அனைவரும் படாத பாடுபட்டு உழைத்து சம்பாதித்து கொண்டிருப்பது உண்மையிலேயே ஓப்பனாக தெளிவாக சொல்கிறதுன்னா மற்றவர்களுக்காகத்தான். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறோம், நமக்கு நமக்குன்னே நினச்சிட்டு இருக்கோம், அங்கே தான் அடி வாங்குகிறோம். தெரியறதா? அதைத்தான் கண்ணன் கீதையில் சொன்னார், மகா ஞானிகள் இந்த ஆத்ம சந்தோஷம் பெற்றவர்கள், ஆத்ம தரிசனம் பெற்றவர்கள் எந்த உயிரையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள். பல வீடுகளில், பெரிய பெரிய வீடுகளில் பார்த்துருப்பேன் இல்லைங்க, மாதம் மாதம் 3000 ரூபா பில்லு. என்ன பில்லுன்னு கேட்குறாள்? நாய் பிஸ்கட். ஏன்னா இவருக்கு நாய் மேலே அவ்வளவு ஆசை, அப்படியே தடவி கொடுத்து அந்த பட்டு மெத்த மாதிரி அதனுடைய அந்த கழுத்தில் கையை கொடுத்து, அதுவும் இந்த பக்கம் இங்கே சொரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது மேலே தலையை தூக்கிக்கும், இந்த காது பின்னாடி சொரிய ஆரம்பிச்சிங்கன்னா நாய் அடிமை தான் நமக்கு. தெரியறதா? அந்த நாய்க்கு அதுக்குன்னு உண்டான ஹெல்த்தி வெல்த்தி பிஸ்கட் 3000 ரூபா. அப்போ மாதம் மாதம் சம்பளத்தில் 3000 ரூபா யாருக்காக சம்பாதிக்கிறோம்? அந்த நாய்க்கு. ஒரு நாய்க்காகவே 3000 ரூபா சம்பளம்னா மனைவிக்கு என்னாச்சு, கணவனுக்கு என்னாச்சு, குழந்தைகளுக்கு என்னாச்சு, வீட்டு வாடகை என்னாச்சு, கரண்ட்டு இன்றைக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். பிங் பிங் கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணிங்க பாருங்கோ, நான் புஸ்தகம் பெறட்டுறோம் கேட்டால் டச்சு ஸ்க்ரீனுங்கிறான், மாதம் 8000 ரூபா பில்லு சார். அதுலேயும் ஃபோன் நமக்கு வந்து எடுத்து காதில் வச்சுக்கிட்டாக்க இந்த பாடல் உங்களுக்கு காலர் டியூன் ஆக வேண்டும் என்றால் மாதம் இவ்வளவு தான், கட்டணங்களுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, இன்னும் பாட்டே வரல, அதுக்கப்புறம் எடுத்து. எவ்வளவு பேருக்காக நாம் சம்பாதிச்ச வேண்டாதற்கு? இப்போ தெரியறதா? ஆத்ம சந்தோஷம் ஆத்ம அமைதி பெற்றவர்கள் எந்த ஒரு உயிரையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு எதிலுமிருந்து பிரதிபலன் பிரதி உபகாரம் தேவையில்லை. அதான் மகா பெரியவர்கள் ஞானிகள் மகன்கள்ங்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மகா ஞானிகள் கூட, தெரியறதா அங்கே தான் விசேஷம், அப்படிப்பட்ட மகா ஞானிகள் கூட தங்கள் கடமையை பற்றில்லாமல் செய்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய மகா ஞானியாக இருந்தாலும் சரி, அவர் எதையான கடமை செய்யவில்லை, அவர் வேலை செய்யலைன்னாக்க அவருடைய வாழ்க்கைங்கிற அந்த ரதம் இருக்கே அந்த யாத்திரை அதுவே நடக்காது. நீங்கள் யாரை வேணாலும் சொல்லிக்கோங்க, எவ்வளவு பெரிய மகான் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு 10 நாள் உபதேசம் சொல்லி ஒரு 4 குழந்தைகளை நன்னாரா குழந்தை நன்னாரா குழந்தைன்னு ஆசீர்வாதம் பண்ணி அப்போ 4 கோவிலுக்கு அவர் இதெல்லாம் அவங்க போக வேண்டிய தேவையே இல்லையே. தெரியறதா? ரமண மகரிஷி என்ன, ஆஹா காஞ்சி பெரியவர் என்ன, பாம்பன் சுவாமிகள் என்ன, இதோ வாரியார் தாத்தா என்ன, இவங்கெல்லாம் கோவிலுக்கு போகலன்னு யார் ஐயா கேட்டார்கள்? இவங்கெல்லாம் கோவிலுக்கு எல்லா கோவிலுக்கும் இவங்கெல்லாம் போகலன்னு யார் கேட்டாங்க? ஒரு தடவை தான் மகான்கள் வாழ்க்கை என்ன பண்ணுற என்ன பண்ணுறது, ரமண மகரிஷி அவர் வந்து உட்கார போகிறார். அதுக்கு முன்னாடி அங்கே இதில் ஒருத்தர் சேரில் உட்காண்டிருந்தார். ஒரு நேரம் ஒருத்தர் வந்தார், என்ன
சேரலை கோர்க்கணும். இது நம்ம பெரிய ரமண மகரிஷிக்கு தெரிஞ்சு போடுத்து. அவர் உட்காண்டது கேட்டார், என்னடா என்ன அப்படின்னார். இல்லை, உங்களை விட அவர் கொஞ்சம் சேர் உயரமாக இருக்குது, உங்களை விட உயரமாக உட்காந்துக்கிறான் அது 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 அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணார், இவர் மரத்தடி இங்கே பாருங்க, வந்தார் பக்கத்தில். இங்கே இந்த மரத்து கிளையில் என்னவோ இருக்கே பாரு. ஆமாம், ரெண்டு பறவைகள் உட்கார்ந்திருக்கின்றன. ஏண்டா அந்த பறவை என்னை விட உயரமாக உட்காந்துருக்கா, என்னை விட கீழே உட்காந்துருக்கா? இல்லை உயரமாக தான். இப்போ அதுகளை என்ன பண்ணுவேன், அசடு அசடு. உயர்வு தாழ்வுறது இங்கன்னா இருக்குது. மனத்துக்கண் மாசு இளன் காதல் அனைத்தரன் ஆகுல நீரை பிற தமிழ் வேதம் திருக்குறள் தெரியறத. அப்போ ஆகவே அந்த மகான்களோ பெரியவர்களோ, ரமண மகரிஷி வந்து இந்த பறவைகளை பரிபாலனம் பண்ணினதோ, அந்த குரங்குகிட்ட அன்பாக இருந்ததோ, பசுமாடுகள்கிட்ட அன்பாக இருந்ததோ, லவ் தை நைபர்ஸ்னு நாம் அப்புறம் நாம் சொல்லிகிட்ருக்கோம் சார், செயல்படுறோமோ இல்லையோ. ஆனால் அந்த எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பாக இருந்த ரமண மகரிஷியை சொல்ல முடியுமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்னு சொன்னாரே வள்ளலார், சொல்ல முடியுமா? ஒரு நாய் ஒன்று பிடிச்சி கொண்டு போய் காஞ்சிபுரம் மடத்தில் அங்கேருந்து கொண்டு தூர இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. அது மனசே கேட்கலை. பார்த்தா எங்கே விட்டாலும் சரி, அது நேரம் வந்துடுத்து மறுநாளைக்கு பெரியவாகிட்ட. தெரிகிறதா? அதுதான் பெரியவர்கள், மகான்கள், ஞானிகள் என்பவர்கள் அவர்கள் செயலாற்றி கொண்டிருப்பார்கள், பற்றில்லாமல் செயலாற்றுவார்கள். அதே நேரத்தில் அவர்களையும் பற்றோடு செயல்படாதது செயல் பண்ணுற நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா? இவர்கள் இருவரையும் கண்ணன் இதோ நேருக்கு நேராக ஒரே கோட்டில் வைக்கப் போகின்றார். அது எப்படி என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கலாம். அந்த ஜெகத்குரு பரவாசுதேவனான கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். கண்ணன் வழங்குவார். ஜீவிதா, ஜெல்லிஃபிஷை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு வரும்போது நீ சொன்ன தெரியுமா, ஜெல்லிஃபிஷ் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டல, உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஓகே, இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக ஜெல்லிஃபிஷ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு, ஓகே அதோட லைஃப் ஸ்பான் சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தப்ப தான் தெரியுது. ஓகே, பெரிய ஜெல்லிஃபிஷ்னா ஒரு வருஷம் தான் உயிர் வாழுமா? அதுவே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஜெல்லிஃபிஷ்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் கூட உயிர் வாழாதான் டக்குன்னு இறந்துருமா? அச்சோ, அப்படி இருந்தும் பார்த்தியா கீர்த்தி, இப்போ வரைக்கும் ஜெல்லிஃபிஷ் எவ்வளோ இருக்குல்ல, சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்க. ஆனால் நினச்சா பாவமாக இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். தெரியுமா உனக்கு? தெரியலையே. அதுவே குட்டியா இருக்கா, அது என்ன சாப்பிடும்? மேபி பக்கத்தில் இருக்க பாசி அது மாதிரியான விஷயம் சாப்பிடுமா? குட்டி குட்டி செடிகள் சாப்பிடுமா? மற்ற ஃபிஷ் லே பண்ணுற எக்ஸ் இருக்குல்ல, ஃபிஷ் எக்ஸ் அதையும் சாப்பிடுமா அது? ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷை ஹார்ம் பண்ணவே கூடாது, அது வந்து ரொம்ப சேஃபாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம சீல் அதாவது அண்டர் வாட்டரில் இருக்கிற பெரிய பெரிய ஃபிஷ் அதாவது நம்ம ஷார்க்கு இதுக்கெல்லாம் ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா ஜெல்லி ஃபிஷ் தானா? ஸோ அதுங்களுக்காக மேபி ஜெல்லி ஃபிஷ் சாப்பிடணும், நாமெல்லாம் ஜெல்லி ஃபிஷ்ஷை சாப்பிட வேணான்றதை தான் நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிற நீ? எஸ், கரெக்ட். வாழ்க்கை வாழணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு மகானை பத்தியும் தெரிஞ்சுக்கலாமா? பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வினை தொட்ட மகான். வெண்ணெய் தொட்ட மகான் என்ற தலைப்பில் தொடர்ந்து வள்ளலாருடைய வாழ்க்கையிலிருந்து பல நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வள்ளலார் ஆன்மீக வள்ளல் என்பது நமக்கு தெரியும். வள்ளலார் எல்லோருக்கும் அருளை வழங்கியவர் என்பது நமக்கு தெரியும். மிகச்சிறந்த கல்விமான் என்பதும் நமக்கு தெரியும். அவருடைய இல்வாழ்க்கை இன்னும் புரியாத புதிராகவே நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில்
எல்லோரும் வீடு பேறு என்ற சொர்க்க உலகத்தை அடைய விரும்புகிறோம். அதுதான் வாழ்க்கையின் உன்னதம் என்று கருதுகிறோம். வள்ளலாரை போன்றவர்கள் இந்த உலகில் பிறந்ததே அன்பு வழியை அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே என்று நினைக்கக்கூடியவர். இல்வாழ்க்கையில் அவருக்கு விருப்பம் சிறிதும் இல்லை. 1823 பிறந்த வள்ளலாருக்கு அவருடைய 27வது வயதில்தான் திருமணமே நடைபெறுகிறது. ஏறத்தாழ 150-160 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒருவருக்கு 27வது வயதில்தான் திருமணம் என்றால் நமக்கெல்லாம் கொஞ்சம் உற்று பார்க்க தோன்றும். கோவலன் கண்ணகி திருமண வயதை பார்த்தோம் என்றால் கோவலனுக்கு திருமணமாகும் போது அவனுக்கு 16, கண்ணகிக்கு 12, 4 இருவருக்கும் இடைவெளி. 16 வயதிலேயே ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் செய்த காலம் ஏறத்தாழ 19வது நூற்றாண்டு வரை அப்படித்தான் இருந்தது. 20 ஆண் என்றால் திருமணம் முடிந்துவிடும். ஆனால் நம்முடைய வள்ளலார் திருமணத்தை வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருந்ததால் அவருக்கு திருமணம் நடைபெறாமலே இருந்தது. எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று அவருடைய அண்ணன் சபாபதி பிள்ளை விடாது முயற்சி செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய தம்பிக்கு திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும் என்று வள்ளலாருடைய தமக்கையார் உண்ணாமுலை அம்மாள் அவரும் முயற்சி செய்தார். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த சூழலில் என்னுடைய மகளையே நீ திருமணம் செய்து கொள் என்று உண்ணாமலை அம்மார் அம்மாள் சொல்ல வள்ளலார் விருப்பம் இல்லாமல் அந்த திருமணத்திற்கு உடன்பட்டார். தொடர்ந்து பலர் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதை எதிர்த்து பேசக்கூடிய ஆற்றல் பலருக்கும் இருக்காது. பிடிக்கவில்லை என்றால் கூட அந்த செயலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகிவிடுவோம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார் அல்லவா. இந்த உலக மக்கள் எதை வாழ்க்கையாக கருதுகிறார்களோ அதையே வாழ்க்கையாக கருத வேண்டும் என்று அவர் கூறியிருப்பதை ஒட்டி வள்ளலார் பெருமானும் தமக்கையாரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி தமையனாரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி திருமணத்தை புரிந்து கொண்டார். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு இல்வாழ்க்கையில் விருப்பமில்லை. அவருடைய திருமண நாள் இரவன்று அவர் திருவாசகத்தை ஊன்றி படித்தார் என்று நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது இவருடைய திருமண வாழ்க்கை பக்தி மார்க்கத்தை சேர்ந்ததாக அமைந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. இவருடைய வாழ்க்கைக்கு இணையான இன்னொருவருடைய வாழ்க்கையை வங்காளத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று ஒருவர் அன்னை சாரதாமணியை திருமணம் செய்தார். சாரதாவை தேவியின் அம்சமாகவே அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தார். ஒவ்வொரு நாளும் சாரதாதேவிக்கு பூஜை செய்வதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் அந்த கமார்புகூர் என்ற ஊரைச் சேர்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரை போலவே வள்ளல் பெருமானும் தன்னுடைய மனைவியை மனைவியாக பார்க்காமல் இறைவியாகவே பார்த்தார் என்று அன்பர்கள் கூறுகிறார்கள். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அழகிய தமிழ் பாடல்களை நம்முடைய தமிழ் மக்களுக்கு அன்பு உள்ளம் நெகிழும்படியாக பல பாடல்களை நமக்கு திரு அருட்பாவாக வள்ளல் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த திருவருட்பாவை அருட்பா என்று சொல்லக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு சைவ ஞானி மறுப்பு தெரிவித்தார். இப்போது இலங்கையில் உள்ள ஊர் யாழ்ப்பாணம். அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆறுமுக நாவலர் என்பவர் மிகச்சிறந்த சைவர். ஒவ்வொரு நாளும் சிவபூஜை செய்யாமல் எந்த செயலையும் செய்ய மாட்டார். சிவபெருமானை தவிர வேறு எந்த கடவுளையும் உயர்வாக கருதவும் மாட்டார். ஆனால் நம்முடைய வள்ளலார் பெருமானோ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர். எல்லா கடவுளையும் ஒன்றுபோல் கருதக்கூடிய வள்ளலாருடைய சிந்தனை ஆறுமுக நாவலருக்கு கொஞ்சம் வெறுப்பை கொடுத்தது. மிகப்பெரிய மகான்தான் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர். அவருக்கே வெறுப்பு வந்தது என்றாலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து வள்ளலார் கொஞ்சமும் மாறவில்லை.
வள்ளலாரை பார்த்து உங்கள் பாடல்களை நீங்கள் அருட்பா என்று சொல்லாதீர்கள். இறைவனுடைய அருளால் பாடப்பட்ட பாடல்கள் பன்னிரு திருமுறை மட்டுமே. அந்த பன்னிரு திருமுறையில் அடங்கிய தேவார பாடல்களை இறைவனே அடியெடுத்து கொடுத்து பாடச் சொல்லியிருக்கிறான். அப்படி இறைவன் உங்களுக்கு அருள் புரியவில்லை, எனவே ராமலிங்க வள்ளலாருடைய பாடலை அருட்பா என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார். அதை அருட்பா என்று பலரும் வாதிட்டார்கள். அவ்வாறு வாதிட்டவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? சதாவதானி செய்குதம்பி பாவலர் என்று சொல்லுகிறோமே, அந்த செய்குதம்பி பாவலர் இந்த வள்ளலாருடைய அருட்பாவை மருட்பா அல்ல அருட்பா என்று கூறினார். இந்த சதாவதானி செய்குதம்பி பாவலர் என்ற பெயரை கேட்டவுடனே, செய்குதம்பி என்ற பெயரை கேட்டவுடனே, அவர் இஸ்லாமானவர் என்று உங்களுக்கு தெரிகிறதல்லவா? சைவத்தில் அருட்பாவா மருட்பாவா என்று ஒரு பிரச்சனை எழும்போது இந்த வள்ளலார் பாடிய பாடல்கள் அருட்பா என்று வாதிடுவதற்காக சென்னையில் உள்ள இட்டா பார்த்தசாரதி நாயுடு தெருவில் ஒரு விவாத அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கே தலைப்பு எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அருட்பாவா மருட்பாவா என்று தலைப்பு எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே வாதிடுவதற்காக வந்து அமருகிறார் சதாவதானி செய்குதம்பி பாவலர். வாதத்தை தொடங்கும் போதே அவர் எவ்வாறு தொடங்கினார் தெரியுமா? அருட்பாவா மருட்பாவா என்ற இரு சொற்களையும் மூன்று சொற்களாக பிரித்தார். அருட்பா ஆ என்ற எழுத்தை தனியாக பிரித்தார். மருட்பா அதில் உள்ள இம் என்ற முதல் எழுத்தை தனியாக பிரித்தார். அருட்பாவா என்ற சொல்லில் உள்ள கடைசி ஆ என்ற எழுத்தையும் மருட்பா என்ற சொல்லில் உள்ள முதல் இம் என்ற எழுத்தையும் தனி சொல்லாக சேர்த்தார். அருட்பா ஆம் அருட்பா என்று பிரித்து காட்டினார். அந்த விவாத அரங்கில் கூடியிருந்தவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் வள்ளலாருடைய திருப்பாடல்களை திருவருட்பாவை அருட்பா என்று இஸ்லாமானவர் ஒருவர் வந்து சொல்லுகிறார் என்றால் இங்கே வள்ளலாருடைய சுத்த சமரச சன்மார்க்கம் வெற்றி கண்டது என்று அவர்கள் அங்கே பாராட்டினார்கள். என்றாலும் யாழ்ப்பாணம் ஆறுமுகநாவலர் விட்டு கொடுக்கவில்லை. வள்ளலாருடைய பாடல்களை அருட்பா என்று சொல்லவே கூடாது என்று தீவிரமாக வாதிட்டார். அதற்காக அவர் கடலூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பம் கொடுத்தார். வள்ளலாருடைய பாடல்களை அருட்பா என்று சொல்லக்கூடாது மருட்பா என்று சொல்ல வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கின் இருபக்க கருத்துக்களையும் கேட்கக்கூடிய ஹியரிங் நாளன்று ஆறுமுகநாவலர், கதிரவேர் பிள்ளை மற்றும் சைவ மதத்தைச் சேர்ந்த பலரும் அங்கே கூடியிருந்தார்கள். வள்ளலார் பெருமான் இன்னும் நீதிமன்றத்திற்கு வரவில்லை. வள்ளலாருடைய மெய்யன்பர்களும் பலர் அங்கே கூடியிருக்கிறார்கள். நீதிபதியும் அந்த நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டார். இந்த வழக்கின் போக்கை அறிந்து கொள்வதற்காக பொதுமக்களும் ஏராளம் பேர் கூடியிருக்கிறார்கள். வள்ளலார் அமைதியான தோற்றத்தில் தன்னுடைய உடல் முழுவதையும் வெள்ளையாடையால் போர்த்தி கொண்டு தன்னுடைய கால் அடி எழுப்பும் ஒலிகூட கேட்காத வகையில் அமைதியாக நடந்து அந்த நீதிமன்றத்திற்கு வந்தார். அவர் வருவதை பார்த்தவுடன் நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து நின்றார்கள். சைவம்தான் உயர்ந்தது, வள்ளலாருடைய திருப்பாடல்களை அருட்பா என்று சொல்லக்கூடாது என்று வாதிடுவதற்காக வந்த ஆறுமுகநாவலரும் எழுந்து நின்றார். கதிரவேர் பிள்ளையும் எழுந்து நின்றார். வாதிடுவதற்காக வந்த அவர்களே எழுந்து நின்றதை பார்த்தவுடன் அந்த நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதியும் கொஞ்சம் எழுந்துவிட்டு அமர்ந்தார் என்று வரலாறு கூறுகிறது. விவாதம் தொடங்குகிறது. ஆறுமுகநாவலர் முதலில் தன்னுடைய கருத்தை கூறுகிறார். நீங்கள் எழுதிய பாடல்கள் அருட்பா இல்லை, பன்னிரு திருமுறையில் உள்ள அந்த திருமுறை இலக்கியங்களே அருட்பா, அதற்கு பிறகு உங்களை போன்றவர்கள் எழுதியவை அருட்பா இல்லை, நீங்கள் எந்த வகையில் அருட்பா என்று கூறுகிறீர்கள்?
இறைவனுடைய அருளை நீங்கள் எவ்வாறு பெற்றீர்கள், அந்த அருளின் காரணமாக நீங்கள் எழுதினீர்கள் என்று மெய்ப்பிக்க முடியுமா என்று வாதிட்டார். வள்ளலார் எந்த பதிலும் சொல்லவில்லை. நீதிபதி அவர்கள் வள்ளலாரை பார்த்து, அவர் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். வள்ளலார் எந்த வழக்கறிஞரையும் நியமிக்கவில்லை. அவரே கூறினார், மெய்யன்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அன்புதான் இந்த உலகத்தில் அனைவருக்கும் பொதுவானது, அன்புதான் அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது. அந்த அன்பை போதிப்பதற்காக நான் எழுதிய நூலை அருட்பா என்று நான் சொல்லவில்லை, என்னுடைய அன்பர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் நான் சொல்ல விரும்புவது என்று அவர் கூறினார். உடனே அந்த நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை கூறினார், வள்ளலாரை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஆறுமுகநாவலரை பார்த்து கேட்டார். அவர் மிகச்சிறந்த மகான், வள்ளலாரை பார்த்ததும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல தோன்றுகிறதா? ஆம், வணக்கம் சொல்ல தோன்றுகிறது. வள்ளலார் இந்த அரங்கிற்குள் வரும்போது நீங்கள் எழுந்து நின்றீர்களா? ஆம், நான் எழுந்து நின்றேன். அப்படியென்றால் வள்ளலாரை மகான் என்று நினைக்கிறீர்கள், வள்ளலாரை அருள் வள்ளல் என்று நினைக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அருள் புதைந்த மகான், அவர் எழுதிய பாடல்கள் அருட்பா இல்லை என்று நீங்கள் வாதிடுவது பொருந்தவே பொருந்தாது. கொஞ்சம் கூட அருள் இல்லாமல் மருள் நிறைந்த மனத்தோடு நீங்கள் வள்ளலார் எழுதிய அருட்பாவை மருட்பா என்று வாதிடுகிறீர்கள். இந்த வழக்கை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று அந்த நீதிபதி கூறிய அந்த நீதி இன்றும் அந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. வள்ளலார் பெருமானை யார் எதிரியாக நினைத்தாரோ அவரை நேரில் பார்த்தவுடன் அவரே எழுந்து நின்று வணங்குகிறார் என்றால் அந்த தோற்றம், அந்த கனிந்த உருவம், எல்லோருக்கும் அன்பு காட்ட உருவம் மகான் என்று நமக்கு அறிவிக்கவில்லையா? அந்த மகான் விண்ணை தொட்ட மகான் என்பதில் சந்தேகம் உண்டா? நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஜெலிஃபிஷை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதையும் கேட்டு அவங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் ஜெலிஃபிஷை பார்க்குறவங்கலாம், ஓ ஜெலிஃபிஷ் இத்தனை நாள் தான் உயிர் வாழுமோ, இதோட லைஃப் ஸ்பான் எப்படி இருக்கும், எல்லா விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக கீர்த்தி, நம்ம ஜெலிஃபிஷை பார்த்தோம்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் வந்திருந்த செக்மெண்ட்ஸ் அண்ட் நாங்கள் ஜெலிஃபிஷை பற்றின சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்து நிஜமாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு இதே புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் வேறு செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் அண்ட் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட உங்கள் எல்லாரையும் திரும்ப வந்து சந்திக்கிறோம். Until then, bye from Jeevita and Keethi from Putham Puthu Kalai. Bye. Bye.